ஹாய் எவ்ரிவன், ஐ அம் டாக்டர் சதீஷ். இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வந்து பண்ணிச்சுல 2.8ல இருக்கிற 8th ப்ராப்ளம் பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுங்க. இதுல வந்து 2 சப்மிஷன்ஸ் இருக்கு, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் சப்மிஷன் செய்யலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதை நம்ம அப்படியே கன்க்ளூட் பண்ணலாம். எல்ஏஹெச்எஸ் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்ஏஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஒமேகா ஸ்கொயர். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும், கியூப் ரூட் அப்படின்னா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1, 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னா மைனஸ் ஒமேகா. அப்போ இதோட ஆன்சர் என்ன வருது, மைனஸ் ஒமேகா. இதுக்கும் இதுக்கும் மைனஸ் ஒமேகா, இங்க ஒரு மைனஸ் ஒமேகா, ஃபோர் பவர் 6 பிளஸ் இங்கே அதே மாதிரி தான். என்ன வருது, 1 பிளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வருதா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொன்னால், 1 பிளஸ் ஒமேகா பதிலாக என்ன போட்டுக்க போறீங்க, இது அங்கே போயிட்டோம். அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் 4 பவர் 6. இதை சிம்பிள் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், மைனஸ் 2 ஒமேகா 4 பவர் 6 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் 4 பவர் 6 வரும். இது பவர் வந்து பிளஸ் ஆகிடும், அப்போ என்ன வரும், 2 பவர் 6. அப்போ என்ன வந்துடும், இங்கே 2 பவர் 6 ரெண்டு வெளியே போடலாம். அப்போ என்ன வரும், ஒமேகா பவர் 6 பிளஸ் ஒமேகா பவர் 12 வரும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அதனால 3, 4, 3, 6, 9, 12 அப்படின்ற 3 மல்டிபிள்ஸ் எல்லாம் 1, 1 வரும். அப்போ இதனுடைய ஆன்சர் 1 தான், இதனுடைய ஆன்சர் 1 தான். அப்போ 2 பவர் 6 இன்ட்டு என்ன வரும், 2. அப்போ 2 பவர் இங்கே ஒரு 1 வரும். அப்போ டோட்டல் உங்களுக்கு என்ன வருது, 2 பவர் 7 வரும். 2 பவர் 7 உங்களுக்கு தெரியும், 128. இதுதான் உங்களுடைய RHS. ஸோ LHS equal to RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் 1 வந்து. சரியா, ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் சூப்பராக பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், செகண்ட் ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பாருங்க, செகண்ட் ப்ரூஃப் ரொம்ப சிம்பிளாகவும் கேஷுவலாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அழகாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ என்ன இருக்கு பாருங்க, 1 பிளஸ் ஒமேகா பாருங்க, 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். இது அதோட கண்டினியூட்டி தான், அடுத்தடுத்து அது அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே தான் இருக்கும். மறுபடியும் என்ன வந்து, 1 பிளஸ் ஒமேகா அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்த ப்ராசஸ் பார்த்தாலும் 1 பிளஸ் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. எத்தனை டைம்ஸ்னா 6 டைம்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பேசிக் மல்டிபிளிகேஷன் தான். இப்போ உங்களுக்கு தெரியும், இதோட பேசிக் தெரியும், ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1, 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 தெரியும். அப்போ 1 பிளஸ் ஒமேகானா உங்களுக்கு என்ன வந்துடும், இதோட பிளேஸ் என்ன, 1 பிளஸ் ஒமேகானா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். இங்கே என்ன வந்து பாருங்க, 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஒமேகா, சரியா? இன்ட்டு அதே தான் இங்கே வரும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா அப்படின்னு வரும். இது அப்படியே கண்ணு வாங்கி 6 டைம்ஸ்னு வரும், சரியா? ஸோ இப்போ ஒரு ஆன்சர் பாருங்க, என்ன வருது, ஒமேகா கியூப் பாருங்க, என்ன வருது, ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா கியூப் அண்ட் ஸோ ஒன் 6 டைம்ஸ் வரும். ஸோ இதான் விஷயம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வருது, 1.1.1 6 டைம்ஸ் வந்து என்ன வரும், 1 வரும். ஸோ அப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து 1 வரும், ஈக்குவல் டு RHS. ஸோ LHS ஈக்குவல் டு என்ன வந்துடும், RHS. ஸோ கேன்ஸ் ப்ரூவ் 2 வந்து தான். சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.